Hello friends, welcome to Concepts in Tamil. என் பேர் வேஸ் அண்ட் இந்த சேனலில் நம்ம நிறைய டெக்னாலஜி கான்செப்ட்ஸ்களை தமிழில் புரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வழியே டெக்னாலஜிக்குள். இந்த எபிசோடில் ரீசெண்டாக பேசப்படுற ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிஷி ராஜ்போபாத் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவரோட பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் செஞ்சுருக்காரு. இன் பனினி வி ட்ரஸ்ட்னு டைட்டில் வச்ச அவரோட பிஹெச்டி தீசிஸில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு சான்ஸ்கிரிட் கிராமரோட அல்காரிதத்தை டீகோட் செஞ்சுட்டதாக சொல்லியிருந்தார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பனினிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலரோட ஒர்க்காக பேசப்படுற அஷ்டாத்யாயி அப்படிங்கிற புக்கில் இருக்கிற விற்பட்டி செய்தே பரம் காரியம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோட மீனிங்கை தான் டீகோட் செஞ்சிட்டதாக சொல்லியிருந்தார். யார் இந்த பனினி? இந்த ரூலோட அர்த்தம்தான் என்ன? அண்ட் ஏன் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்? இதுதானே உங்கள் கேள்வி? வாங்க புரிஞ்சுக்கலாம். முதல்ல பனினின்னா யாருன்னு பார்ப்போம். பனினிங்கிறவர் சுமார் 350 BC காலங்களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பண்டிதர். இவரை ஃபாதர் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிங்குஸ்டிக்ஸ்னால் மொழிகள் ஆல் லாங்குவேஜஸோடைய சயின்ஸ்னு அர்த்தம். இவரோட ஒரு முக்கியமான படைப்புனா அது அஷ்டாத்யாயி அப்படின்னு சொல்லப்படுற 8 புத்தகங்களின் தொகுப்பு தான் அது. இந்த 8 புத்தகங்களுமே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோடைய கிராமரை பற்றினது. இந்த புத்தகங்களில் சுமார் 4000 ரூல்ஸ் பற்றி பனினி சொல்லியிருக்கார். இதனை பனினி சூத்திரங்கள் ஆர் பனினி சூத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூத்திரங்களை வச்சு தான் பிற்காலத்தில் வந்தவங்க இதிகாசம், புராணங்கள், வேதங்களோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மேலும் விரிவுபடுத்தியிருக்காங்க. பனினியோட புக்ஸை வச்சு சம்ஸ்கிருதத்தில் புது வார்த்தைகளும் சென்டென்ஸுகளும் இலக்கண பிழை இல்லாமல் ஒருத்தரால் உருவாக்கப்பட முடியும்னு அர்த்தம். இந்த அஷ்டாத்யாயியில் பனினி 3 விதமான சூத்திரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. சம்ஜன சூத்ராஸ், பரிபாஷ சூத்ராஸ் அண்ட் விதி சூத்ராஸ். பேர்லியே இதனோட தமிழ் பிரதிபலிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடிப்படை, பரிபாஷை மற்றும் விதிகள். இந்த 3 விதமான ரூல்ஸை பயன்படுத்தி தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோடைய கிராமரை நம்மளால் நேவிகேட் செய்ய முடியும்னு பனினி சொல்கிறார். இதை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம லாங்குவேஜோட ஆழத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். பொதுவாக ஒரு லாங்குவேஜில் கிளாஸஸ் ஆஃப் நவுன்ஸ்னு சொல்லப்படுற 8 கருவிகள் இருக்கும். நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், இன்ஸ்ட்ருமெண்டல், டேட்டிவ், அபிலேட்டிவ், ஜெனிட்டிவ் அண்ட் லோகேட்டிவ். இதை நம்ம தமிழில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். தமிழில் அவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, இந்த அவன்கிற சொல்லை வச்சு அவன், அவனை, அவனால், அவனுக்காக, அவனிலிருந்து, அவனுடைய, அவனிடம் இப்படின்னு நம்ம நிறைய டிரைவ் செய்யலாம். தமிழ் மாதிரியான சில லாங்குவேஜஸ்க்கு தான் இவ்வளோ வெரைட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ ஹிஸ் ஹிம்செல்ஃப் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் தமிழுக்கு இணையான வெரைட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சான்ஸ்கிரிட்டில் கடவுளுக்கு தேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவாவுடைய டெரிவேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போமா? தேவா, தேவம், தேவேன, தேவாய, தேவது, தேவஸ்ய, தேவே அப்படின்னு நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது. இந்த டெரிவேஷன்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ப்ளஸ் உடையவ நம்ம அவனுடைய அப்படின்னு புரிஞ்சுப்போம். சிமிலர்லி, அவன் ப்ளஸ் ஐய அவனை அப்படின்னு படிப்போம். இதோட உட்கருத்து என்னென்னா, இன் ப்ளஸ் ஊவ நூனும் இன் ப்ளஸ் ஐய நைனும் புரிஞ்சுப்போம். இதுதான் நம்மளுடைய தமிழ் இலக்கணத்துடைய ஒரு அடிப்படை இல்லையா? இக்கு ப்ளஸ் ஆ க, இக்கு ப்ளஸ் இக்கி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இதுதான் கிராமர். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் மந்த்ரா, அதாவது மந்திரங்கள், மந்திரத்துடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் மந்திரங்கள், அதுதான் மந்த்ரா அப்படின்ருக்கு. பிங்கிறது ஒரு கூட்டு எழுத்துன்னு வச்சுப்போமே. இதோடைய சேர்க்கையை பற்றி பனினி 2 விதிகள் சொல்கிறார். விதி எண் 7.3.103 படி இந்த விதியை அப்ளை பண்ணினா மந்த்ரேபி அப்படின்னு இதோடைய கூட்டெழுத்து வரும், கூட்டு சொல் வரும். அதே மாதிரி விதி எண் 7.1.9 பயன்படுத்தினா மந்த்ரைய அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 ரூல்களுமே கரெக்டான ரூல் தான்.
அப்படின்னா இந்த மந்த்ரா ப்ளஸ் பியை பயன்படுத்தினா மந்த்ரேபியும் வருது மந்த்ரையாவும் வருது, எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியலையா? இந்த குழப்பத்துக்கு ஒரு விடையை பணினியே சொல்லியிருக்கார், இன்னொரு விதி மூலமாக சொல்லியிருக்கார். அந்த விதி தான் விதி எண் 1.4.2 விப்ரட்டி செய்தே பரம் காரியம். இந்த விதியோடைய ஒரு மீனிங்கை தான், ஒரு புரிதலை தான் ரிஷி தன்னோட பிஹெச்டி தீசிஸில் வளர்க்குறாரு. ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த விதியோடைய ட்ரெடிஷ்னல் மீனிங், அதாவது பணினிக்கு அப்புறம் வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டது, கடைசியில் எந்த ரோல் அப்ளை ஆகுதோ அதை எடுத்துக்கணுங்கிறது தான். ஆனால் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அவர் பரம் அப்படிங்கிற வேர்டோடைய இன்னொரு சான்ஸ்கிரிட் மீனிங்கான ரைட், அதாவது வலது, அந்த வலது புறத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வலது புறத்தில் என்ன வேர்டு வருதோ அந்த வேர்டோடைய ரூல் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ அது பிரகாரம் பார்த்தா மந்த்ரேன்னு வருது, ட்ரெடிஷ்னல் மீனிங் பிரகாரம் பார்த்தா மந்த்ரேபின்னு வருது. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் படி இந்த மந்த்ரைய அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் உடைய அர்த்தம் என்னன்னா, ஃப்ரம் த மந்த்ராஸ், அதாவது மந்திரத்தால் அப்படின்னு பொருள். இதுக்கு இந்த இந்த மந்த்ரையவை வச்சு இருக்கிற பல ஸ்லோகங்களை வந்து எடுத்துக்காட்டாக கூறி தன்னுடைய தீசிஸை அவர் ப்ரூவ் பண்ணுறார், அதாவது மந்த்ரைய அப்படிங்கிறதா கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே இன் ஜென்ரல் இவரோட தீசிஸ் கரெக்டாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா இவரோட தீசிஸ்க்கு எதிர்கருத்தும் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஏன் இந்த மீடியா இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசுது? முக்கியமாக நான் ஏன் இந்த வீடியோவை உங்களுக்கு கிரியேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எங்கிட்ட இருக்கிற பதில் என்எல்பி. என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இந்த என்எல்பியை வச்சு தான் சாட்பாட்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன்ஸ், ஏன் கூகுள் சர்ச்சில் இருக்கிற ஆட்டோ காம்ப்ளீட் கூட வேலை பார்க்குது. என்எல்பி எப்படி வேலை பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பிஹெச்டி தீசிஸோடைய இம்பார்ட்டன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, என்எல்பி எப்படி ஒர்க் ஆகுது? உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிங்களேன், ஐ வில் ஈட் அன் ஆப்பிள் டுமாரோ. இப்போது இந்த சென்டென்ஸ் கொடுத்து கீழே இருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அந்த அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஈஸியாக எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? ஐ ஏட் அன் ஆப்பிள் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வில் ஈட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு டுமாரோ அப்படின்னு கணிக்கிறீங்க, அதே மாதிரி ஏட் அப்படிங்கிற கீவேர்டை வச்சுக்கிட்டு எஸ்டர்டே அப்படின்னு கணிக்கிறீங்க. இது வந்து ஒரு மனிதர்களுக்கே உண்டான ஒரு அறிவின் பயனாக இதை நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த லாங்குவேஜ் புரியுது, நம்ம இங்கிலீஷ் நிறைய பேசுகிறோம், இங்கிலீஷ் கிராமர் நம்மளுக்கு தெரியுது, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதையே நம்ம ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது எப்படி வேலை பார்க்கும்? உதாரணத்துக்கு ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கிட்ட நீங்கள் i8 ஆப்பிள் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்து இதனோட நெக்ஸ்ட் அவுட்புட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், இந்த ஆப்பிளுக்கு அப்புறம் வர வேர்டை நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு நீ வந்து ML மாடல் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எப்படி வேலை செய்யும், இந்த எஸ்டர்டேவை அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாமாங்க. இது வந்து LSTM அப்படின்னு சொல்லப்படுற லாங் ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிற ஒரு டெக்னிக்கோட ரொம்ப ரொம்ப ஹை லெவல் வெர்ஷன். எளிமையான புரிதலுக்காக நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆனால் LSTM, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதோடைய ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன், ஆர் இன் ஜென்ரல் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு புது வீடியோ சீரீஸே போடணும். பட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ கமிங் பேக் அகெயின் அட் அ வெரி ஹை லெவல், நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐ வில் ஈட் அன் ஆப்பிள் டுமாரோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய சென்டென்சஸை வச்சு இந்த மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். அதோட இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹெல்ப்பையும் நம்ம பண்ணுறோம். இந்த மாடல் அதோட ட்ரெய்னிங் அவுட்புட்டாக ஈட், ஏட், ஈட்டன், டுடே, டுமாரோ அப்படின்னு நிறைய கீவேர்ட்ஸை லேபிள்ஸாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதுதான் அதோடைய இன்டெலிஜென்ஸ் பேசிக்காக. இப்போது இந்த மாடலுக்கு நம்ம ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிற சென்டென்ஸை இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். இந்த மாடல் ஃபஸ்ட்டு வேர்ட் ஐயை பார்க்கும். இந்த இன்புட்டும், இந்த ஐங்கிற இன்புட்டும் ட்ரெய்னிங்லேருந்து அதுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு வெயிட் அசைன் பண்ணிக்கும். ஐங்கிற எழுத்து ஒரு முக்கியமான வேர்டு, ஐங்கிற வேர்டு ஒரு முக்கியமான வேர்டு இல்லைன்னு அதுக்கு தெரியும். அடுத்து ஏட்டுங்கிற இன்புட்டை வாங்கிக்கும். இந்த இன்புட்டும் போன ஐட்ரேஷனில் இருக்கிற வெயிட்டையும் வச்சு ஏட்டுங்கிறது முக்கியமான வார்த்தை அப்படின்னு அது புரிஞ்சிக்கும்.
அந்த வார்த்தையை மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து அதே மாதிரியாக ஆன் அப்படிங்கிற இன்புட்டை ப்ராசஸ் செய்யும். அகெயின் ஆனுங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு இல்லைன்னு அதுக்கு புரிஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் ஃபைனலாக ஆப்பிள். இப்போது ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு பின்னாடி போய் பார்க்கும். அதாவது இது வரைக்கும் அதுக்கு கலெக்ட் செஞ்ச எல்லா இன்புட்டையும் வச்சு அதோடைய மெமரியில் சேவ் பண்ணிய கீவேர்டையும் வச்சு கம்பேர் பண்ணி இதில் ஏட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. அதனால் ஏட்டுங்கிற வேர்டுக்கான ப்ரெடிக்ஷன் வார்த்தை எஸ்டர்டேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் செய்யும். அதாவது இந்த சென்டென்ஸோடைய அடுத்த வார்த்தை எஸ்டர்டேயாக இருக்கிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது, டுடேயாக இருக்கிறதுக்கு 40% சான்ஸ் இருக்குது, டே ஆஃப்டர் டுமாரோவாக இருக்கிறதுக்கு 10% சான்ஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் செய்யும். ஸோ 80% ஷுவராக சொல்கிறதுனால எஸ்டர்டேங்கிற அவுட்புட்டை தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டத்துடைய ட்ராபேக்ஸ் என்னென்னு கவனிச்சிங்கன்னா, ஐஏ டேப்பிளோட அடுத்த வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடலுக்கு நம்ம நிறைய டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தோம் இந்த மாடலால் 100% அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதனால் இந்த சிஸ்டத்தை அன்டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டேட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதே மிஷின் லேர்னிங் மாடலில் ப்ரெடிக்ஷனுக்கு பதிலாக ஒரு ரூல்ஸ் வச்சு டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது பணினியோடைய எல்லா ரூல்ஸையும் புரிஞ்சு அதை நம்ம கரெக்டாக அப்படியே கோட் பண்ணி ஒரு அல்காரிதமாக டிசைன் செஞ்சால் ப்ரெடிக்ஷனுக்கான சான்ஸே இல்லாமல் நம்மளால் ஒரு சிஸ்டத்தை டிசைன் செய்ய முடியும். அப்படி டிசைன் செஞ்ச சிஸ்டம் ஒரு டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டேட் மிஷின்னு சொல்லுவாங்க. இதனால் 100% கிராமட்டிக்கலி கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை ஈஸியாக உருவாக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தால் புரிஞ்சிக்க முடியாத பல புராண கால புதல்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி சான்ஸ்கிரிட் தமிழ் மாதிரியான பல பழைய லாங்குவேஜஸையும் நம்மளால் உயிர்த்திருக்க முடியும். இந்த ரீசன்ஸ்களுக்காகத்தான் ரிஷியோடைய தீசிஸ் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுதுன்னு சொல்லலாம். இந்த சேனலோட நோக்கம் இந்த தீசிஸ் கரெக்டாக தப்பான்னு டிபேட் பண்ணுறதுக்கு இல்லை. மாறா ஒரு டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டாக இந்த தீசிஸில் இருக்கிற சயின்ஸை புரிஞ்சிக்கிறது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.